நமஸ்தே, நமஸ்கார் அண்ட் ஹாய். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பேஸ்பிம் லான்ச். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் பர்சனை பத்தின ஒரு வீடியோ. அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ரட்டன் டாட்டா அவர்கள். நம்ம ரீசெண்டா நியூஸ் கூட கேள்விப்பட்டிருப்போம், ரட்டன் டாட்டா அவர்கள் 1500 கோடி கொடுத்து இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க கொரோனா ஃபைட் பண்றதுக்கு. ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி ஒன்று பல பேர் முன் வரணும், நம்மளும் கூட ஹெல்ப் பண்ணலாம், நம்மளால முடிஞ்சது கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். சீக்கிரமே இந்த கொரோனாவை விட்டு நம்ம வெளில வருவோம், ஃபைட் பண்ணி வெளில வருவோம் இந்தியா. ஸோ இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு தெரியும் நான் ஏன் ரட்டன் டாட்டா ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் பர்சன் சொல்லி சொல்கிறேன்ட்டு. ஸோ ரட்டன் டாட்டா அவர்கள் December 28, 1937 அப்போது சூரத்தில் பிறந்தார். ஸோ அவரோட ஸ்கூலிங்ஸ் எல்லாம் இங்கே இந்தியாவில் பண்ணார். அப்புறம் அவருடைய காலேஜ் ஸ்டடீஸை அமெரிக்காவில் முடிச்சுட்டு வந்தார். முடிச்சுட்டு 1961 அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸான இந்த டாட்டா பிஸ்னஸை அவர் எடுத்துக்கிட்டாரு. இந்த சென்ஸ் அவர் அதில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தார், ஒரு அப்பெண்டிஸாக டாட்டா ஸ்டீல்ஸில் ஒர்க் பண்ணார். ஸோ ஒன்ஸ் ரட்டன் டாட்டாவோட அப்பாவுக்கு வந்துட்டு இவரால் முடியும்னு ஒரு நல்ல நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் 1991 அவங்களுக்கு அவருக்கு சேர்மேன் போஸ்டிங் கொடுத்தாங்க. ஸோ அவரை வந்து அப்போ தான் பொறுப்பேற்றுக்கிட்டார் சேர்மேனாக. ஸோ இந்த டாட்டா குரூப் எப்படி ஆரம்பிச்சதுன்னா 1868 ஆரம்பிச்சது. ஸோ இப்போ அவங்களுக்கு 152 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 1868 ஜம்ஷெட்ஜி டாட்டா தான் இதை ஆரம்பித்தார். ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் அந்த டாட்டா குரூப். ஸோ இவங்களோட க்ரோத் வந்துட்டு ஒரு நேர்பாதையாக எப்பயுமே அப்வர்டாகவே போகல, எப்பயுமே ப்ராஃபிட், எப்பயுமே சக்ஸஸ் நம்ம பார்க்கல, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துட்டு வந்தவர் தான். ஸோ அப்படியே இருந்த ஒரு பெரிய மைல் ஸ்டோன் டாட்டா இண்டிகாவோட ப்ரொடக்ஷன். ஸோ என்ன ரட்டன் டாட்டாக்கு எப்படி இருந்ததுன்னா, ஏன் இந்தியாவில் கார் மேனுஃபேக்சரிங் இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய டவுட், நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது, நம்மளால ஏன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் இந்த வந்துட்டு டாட்டா இண்டிகாவோட ஒரு ஐடியாவே. நிறைய பேர் வந்துட்டு வேணாம் அதெல்லாம் பண்ணாத அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க, பட் இவர் கேட்கல, இல்லை நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அது ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு அதெல்லாம் ரிலீஸ் பண்ணும் போதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை விட்டுட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒரு ஃபெயிலியர் பர்சனாக இருக்க போகிறான் இவங்க கூட, நம்ம எதுக்கு நம்மளாம் எதுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எல்லோரும் போக ஆரம்பித்தாங்க போல. அதை அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ பட் அது எதுவுமே அவர் வந்து டவுன் பண்ணலை, இல்லை நம்ம அதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. ஸோ ஈவன்தோ அவரோட ஐடியா வந்துட்டு ரொம்ப ஒரு ஹிட்டாக போகலை, பட் அவர் நினச்சதை அவர் வந்து பண்ணிட்டாரு. பட் அது வந்துட்டு ஒரு பெரிய ஹிட்டாக போகலை, நிறைய லாஸ் வந்துருச்சாரு, அவரால் அதை கோப்பப் பண்ணியே வர முடியல. ஸோ அந்த பாயிண்ட்ல எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க, பேசாமல் நீ வித்துடு, இது வேலைக்காகாது, பேசாமல் நீ வித்துடு, ஷேர்ஸ் எல்லாம் வித்துடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்மளுடைய இதை வந்து ஃபோர்டுக்கு வித்துடலாம், அவங்க வந்துட்டு நான் வாங்குறோம்னு சொல்லியிருக்காங்க, ஃபோர்டுக்கு வித்துடலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்துட்டு அமெரிக்கா போயிருக்காரு ரட்டன் டாட்டா. இப்போ நமக்கு தெரியும் பில் ஃபோர்டு. ஸோ அவர் வந்துட்டு இவங்க விற்கலாம்னு சொல்லும் போது, சரி ஓகே டாட்டா வந்துட்டு ஒரு நல்ல பிராண்ட் நேம் இருக்குது, அதனால் நாங்கள் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு நம்ம ரட்டன் டாட்டாவை வந்துட்டு, நீ எதுக்கு வந்துட்டு இந்த இதுக்குள்ளே வந்த, இந்த துறைக்குள்ளே வந்த, ஆட்டோமொபைல்லாம் உனக்கு என்ன தெரியும், நீ நாங்கள் வந்துட்டு உங்களுடைய கம்பெனி இதெல்லாம் வாங்குறதே உங்களுக்கு பெரிய விஷயம், நல்ல வேலை நாங்கள் இருக்கோம், எதுக்காக நீ இதுக்குள்ள ஸ்டெப் பண்ண அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இவருக்கு ரொம்ப ஒரு பெரிய அவமானமா இருந்தது. ஸோ நம்ம விற்கக்கூடாது, நம்ம ஏன் விற்கணும், நம்மளாலையும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, இல்லை நான் விற்கலங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு திருப்பியும். ஸோ திருப்பி வந்துட்டு அவரு டாட்டா இல்லாத துறைகளே கிடையாது இப்போ நிறைய இதுல இருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயும் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது தான் இப்போ இந்த டாட்டா குரூப்ஸ் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது. நடுவுலேயே வந்துட்டு ஃபோர்டுமே அவங்களோட லாஸை சந்திக்க ஆரம்பித்தாங்க, அவங்களால கோப்பப் பண்ண முடியாத அளவுக்கு லாஸ். ஸோ அப்போது அவங்களோட இதை வந்துட்டு இங்கே டாட்டாக்கு, ரட்டன் டாட்டாக்கு தான் விற்றாங்க, லைக் லேண்ட் ரோவர், ஜாக்வார்லாம் அவங்க விற்றாங்க. ஸோ ஈவன்தோ அவங்க இவர் அவமானப்படுத்தியிருந்தாரும், இவர் திருப்பி அவங்கள அவமானப்படுத்தலை. ஸோ அவங்க அந்த அவமானங்களெல்லாம் அவர் ஒரு லேர்னிங்காக தான் எடுத்துக்கிட்டாரு, நம்மளால பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை வைராகியமாக எடுத்து பண்ணாரு. ஸோ அவங்கள திருப்பி அவர் அவமானமோ எதுவும் பண்ணலை. So that's how great he is. And நிறைய துறைகளில் டாட்டா இருக்குது, லைக் நான் சொல்கிறேன் பாருங்கள், டாட்டா கெமிக்கல்ஸ், டாட்டா கம்யூனிகேஷன், டாட்டா கன்சல்டன்சி சர்வீசஸ், டாட்டா கஸ்டமர் ப்ராடக்ட்ஸ், டாட்டா மோட்டார்ஸ், டாட்டா பவர், டாட்டா ஸ்டீல், வோல்டாஸ், டாட்டா கிளிக், டைட்டன், தாஜ் ஹோட்டல்ஸ், லேண்ட் ரோவர், ஜாக்வார், டாட்டா எலெக்ஸி அண்ட் சோமோர் அண்ட் சோ ஃபோர், தப்பா இதே மூச்சு வாங்குது, இன்னும் பலது இருக்குது. ஸோ தனிஷ்வீனோ, ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல துறைகளில் டாட்டா சாதிச்சிட்ருக்கு, அதோடைய நம்பிக்கையை வந்துட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கு. ஒரு டாட்டா ப்ராடக்ட்னா அது நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு மக்களுக்கே ஒரு நம்பிக்கை வர அளவுக்கு அவங்க வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க, இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ரட்டன் டாட்டாக்கு தான் கிரெடிட்ஸ். ஸோ இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருந்தாரு. அதே மாதிரி அவருக்கு வந்த இன்னொரு ஐடியா தான் வந்துட்டு இந்த டாட்டா நானோன்ற ஒரு ஐடியா. அது வந்துட்டு அவர் ப்ராஃபிட் பேஸிஸ்க்காக, ப்ராஃபிட்காக இது பண்ணலை.
ஸோ ஒன்ஸ் அவர் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ஒரு 4-5 பேர் பைக்ல போறது அவர் பார்த்திருக்காரு. ஸோ வந்துட்டு இவ்வளோ தூரம் கார் மேனுஃபேக்சரிங் பண்றது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால அஃபோர்ட் பண்ண முடியல, வாங்க முடியல, அவ்வளோ லட்சங்கள் கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அவருக்கு அந்த டாடா நானோன்ற ஐடியா வந்தது. ஸோ அதை ப்ராஃபிட் பேசிஸ்க்காக அவர் பண்ணது கிடையாது. அண்ட் இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸில் இவ்வளோ துறைகள்னு இருக்கும் போது ஏன் வந்துட்டு டாடா ரட்டன் டாடா பேர் வந்து ஏன் ரிச்சஸ்ட் பீப்புள் பட்டியலில் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருமே டவுட் இருக்கும். ஏன்னா வந்துட்டு டாடா அவங்களுடைய நெட் வேல்யூவே வந்துட்டு லைக் 6-8 lakh crores இருக்குமா? ஸோ அப்படி இருக்கும் போது ஏன் அவங்க வந்து ரிச்சஸ்ட் பீப்புள் இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டவுட் இருக்கும். ஆக்சுவலி அவருடைய ஏர்னிங்ஸ்லாம் வந்துட்டு அவரோட தனி மனித ஏர்னிங்ஸ்லாம் வரலையா? ஏன்னா அவங்களோட 60% ஆஃப் த ப்ராஃபிட் அவங்களுடைய டாட்டாவோட ட்ரஸ்ட்டுக்கு போகுது. ஸோ அவருடைய ரட்டன் டாட்டா ட்ரஸ்ட் அண்ட் அவரோட டாட்டா சன்ஸோட ட்ரஸ்ட்டுக்கு தான் 60% ஆஃப் த ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. ஸோ அது அவங்க நிறைய எஜுகேஷன், மெடிக்கல் யூசஸ்க்காக, நிறையா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் ப்ரிசர்வேஷனுக்காக அண்ட் ஸோ மோர் நிறையா இதுக்காக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக அவருடைய தனி மனித இதில் அவர் வரல. பாருங்க, அவர் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் பேசிஸ்க்காக அவர் இது பண்ணலை. ஸோ ஹி ஜஸ்ட் வாண்ட்ஸ் இந்தியா டு மேக் டு பி அ ஹாப்பி பிளேஸ். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் நிறைய பண்ணிட்டுருக்காரு. லைக் இட்ஸ் ரியலி இன்ஸ்பைரிங். ஸோ ஹி இஸ் நாட் ஓன்லி அ குட் பிஸ்னஸ் மேன் பட் அ குட் ஹியூமன் டூ. ஸோ ஒரு நல்ல மனுஷனாக அவர் வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, பத்மபூஷன், பத்மவிபூஷன். ஸோ அவருடைய ஒன் பெஸ்ட் சேயிங் என்னென்னா, அயன் இரும்பு, அது வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னாலேயோ ஒரு எக்ஸ்டர்னல் பவர்னாலேயோ அது ஒன்றுமே பண்ண முடியாது. பட் அதோடைய பாடியிலேயே ஃபார்ம் ஆகிற துரு ரஸ்ட் அது வந்துட்டு அதையே ஃபுல்லாக அழிச்சிரும். ஸோ அந்த மாதிரி தான் ஒருத்தர் ஒருத்தரும் நம்ம எல்லாருமே ஒரு அயன் மாதிரி தான். வெளியே வந்து நம்மளை யாருமே எதுவுமே பண்ண முடியாது, நம்மளை டவுன் பண்ண முடியாது. பட் நம்மளே வந்துட்டு நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறது தான் நம்மளை வந்து டோட்டலாக டவுன் பண்ணுது, நம்மளை கொலாப்ஸ் பண்ணுறது. ஸோ எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. அவர் மட்டும் இல்லை, எல்லாராலையும் முடியும். இது வந்து நம்ம ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக எடுத்துக்கலாம். ஸோ எல்லாராலையும் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஸோ பி பாசிட்டிவ், பி போல்ட், கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ண முடியும், சாதிக்க முடியும் நம்புங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் டேப் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னும் நிறையா நல்ல வீடியோஸோட, நல்ல குட் கண்டென்ட் இருக்க வீடியோஸோட நான் திருப்பி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.